சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று பாடிய பாரதியின் வைர வரிகளை இதயத்தில் தாங்கி இன்றைய புலர்காலை பொழுதில் இந்த புவனத்தை ஆடக்கூடிய புவனேஸ்வரி, ஜகத்தை ஆடக்கூடிய ஜெகன்மாதாவாகிய எல்லாம் வல்ல பராசக்தியின் பாதத்தை சிக்கனப்பற்றி இன்றைய புலர்காலை பொழுதில் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நாளெல்லாம் புத்தம்புது நிகழ்வுகளால் நித்தம் நித்தம் மகிழ்வித்து கொண்டிருக்கக்கூடிய ஜெயா தொலைக்காட்சியின் அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்ப நிகழ்வில் எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்களோடும் நிகழ்ச்சி தயாரிப்பாளரோடும் சந்திப்பதிலும் சிந்திப்பதிலும் மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடட்டும். பராசக்தியினுடைய பரிபூர்ண அருள், ஜெகன்மாதாவினுடைய அருள் கிடைக்கட்டும் என்று சொல்லி அன்னபூரணியை வணங்கி நாம் நிகழ்வுக்குள் செல்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த எழுமின் விழுமின் என்கின்ற ஒற்றை வார்த்தை நம்முடைய இதயத்தில் பெரிய ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தியது. அகண்ட பாரதத்தை அமைத்து பாரதத்தை புதிய விடியலை நோக்கி, இன்னும் சொல்லப்போனால் புதிய பாதையை நோக்கி கொண்டு சென்ற மாபெரும் மகான் காவி உடையில் ஒரு கற்பூர தீபமாக விளங்கியவர் ஞான புருஷர் சுவாமி விவேகானந்தர். அவர் சிகாகோவினுடைய உரை நமக்கு தெரியும், ராமகிருஷ்ணர் மீது வைத்த அன்பு நமக்கு தெரியும். அவர் ஞான மார்க்கத்தில் ஈடுபட்டதும் நாடு முழுக்க பயணப்பட்டதும் அவருடைய புடமையும் நாம் நன்கு அறிவோம். என்றாலும் அவரை பற்றி தெரியாத சில செய்திகளை நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகின்றோம். நமக்கு தெரிந்த இந்தியாவினுடைய நினைத்த மாத்திரத்திலேயே பெயரை கேட்டவுடன் உள்ளத்தில் பட்டாம்பூச்சி பறக்கக்கூடிய ஞானிகளின் மறுபக்கத்தை கேட்பதிலும் ரசிப்பதிலும் வாசிப்பதிலும் எவ்வளவு ஆனந்தம் தெரியுமா? ஒரு வகுப்பறை ஆசிரியர் கேட்கின்றார் ஒவ்வொரு மாணவனுடைய இலக்கு என்ன என்று. ஒவ்வொருவரும் தங்கள் இலக்கு நோக்கி சொன்னபோது ஒரே ஒரு இளைஞன் மட்டும் எழுந்திருந்து நான் குதிரை வண்டி ஓட்டப் போகின்றேன் என்றார். கழுக்கென்று மாணவர்கள் சிரித்து விட்டார்கள். ஆசிரியர் சொன்னார், நீ நாளையிலிருந்து வகுப்புக்கு வர வேண்டாம், வெளியில் செல் என்றவுடன் கண்ணீரோடு அந்த இளைஞன் எல்லம் திரும்பினான். தாய் நடந்ததை கேட்டால் உள்ளதை உள்ளபடி சொன்னார், கவலைப்படாதே குதிரை வண்டி ஓட்டு, கவலைப்படாதே குதிரை வண்டி ஓட்டு, ஆனால் இவளை போல குதிரை வண்டி ஓட்டு என்ற செவிற்றை காமித்தாள். அந்த செவரில் பல குதிரைகளை ஒன்றாக ஓட்டியவன் கிருஷ்ண பரமாத்மா, இவரை போல ஓட்டு என்றார்கள். அப்படி குதிரை வண்டி ஓட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டவன் சுவாமி விவேகானந்தர். இந்து சமயம் என்கின்ற குதிரை வண்டியை ஓட்டக்கூடிய, குதிரையை அடக்கக்கூடிய கம்பீர வீரனாக இன்றைக்கும் உலக வரைபடத்தில் காட்டக்கூடிய விவேகானந்தரின் விதையை ஞான மார்க்கத்தில் விதைத்தவர் அவருடைய தாய். அவருடைய துறவின் தொடக்கம் ரொம்ப விசித்திரமானது. துறவு போக வேண்டும் என்று அன்னையிடம் சொன்னபோது அன்னை சொன்னால், உன் எதிரிலே இருக்கக்கூடிய கத்தியை கொடுன்னார். எடுத்து கொடுத்தார். நீ உள்ளே போ, ஆகட்டும் பார்க்கலான்னார். ரெண்டு முறை இப்படி செஞ்சார், அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலான்னார். மூணாவது முறை கேட்டபோது எடுத்து கொடுத்த போது தாய் சொன்னால், இப்போ துறவு போகலான்னார். அப்போ முற்றும் துறந்த ஞானியாக இந்த உலகத்தை ஞான மார்க்கத்தில் அழைத்து சென்று 100 இளைஞர்களை கொடு, இந்தியாவை வெளிச்சப்பாதைக்கு அழைத்து செல்கின்றேன் என்று சொன்ன விவேகானந்தர் தாயிடத்தில் கேட்ட முதல் அறிவுக்குரிய கேள்வி என்ன தெரியுமா? 3 முறை கத்தியை கொடுத்தேன், இதுவா எனக்கு பரிச்சை, இதுவா சோதனை, வேண்டான்னு சொல்லி இப்போ 3வது முறை போனியா? அப்படி என்னம்மா அதில் நுட்பம் இருக்குது? அது வேற ஒன்றும் இல்லை ராஜா, 2 முறை கொடுத்த போதும் பிடி ஓம் பக்கமும் கூர்மை ஏம் பக்கமும் இருந்தது, 3வது முறை தான் கூர்மை ஓம் பக்கமும் பிடி ஏம் பக்கமும் இருக்குது. துறவு இன்பத்தை பிறருக்கு தந்து துன்பத்தை தனதாக்க வேண்டும், அதற்கான முதல் படியை இன்று நீ தொட்டு விட்டாய், ஞானத்திற்கு புறப்படலாம். எவ்வளவு ஒரு யதார்த்தமான வாழ்வியல் சிந்தனை இல்லையா? இன்னொன்றுங்க, விவேகானந்தரை பொறுத்த வரைக்கும் ஏன் அவரால் வெற்றி பெற முடிந்தது என்றால், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசவில்லை. அவருடைய சகோதரி இறந்து கிடக்கிறார், அதை பார்த்து ஞானியாக இருந்தவர் இயற்கையின் நிகழ்வு என்று தெரிந்தும் கட்டி புரண்டு அழுகிறார். பக்கத்தில் உள்ள சில நண்பர்களெல்லாம் கேட்குறாங்க, நீங்கள் துறவி,
இது இயற்கையின் நிகழ்வு, இதுக்கு போய் இப்படி கரட்டி புரட்டி அழுகிறீங்களே, இது முறையா, இது சரியா? ஒத்த வார்த்தை சொல்கிறாரு ஞான மார்க்கத்தில். நான் என்ன மறக்கட்டையா? நான் என்ன ஜடமா? எனக்குன்னு சில உணர்வுகள் இல்லையா? உணர்வுகளுக்கு எப்போதும் மதிப்பு கொடுக்கணும். அப்போ எல்லாரும் வியந்து போகிறாங்க. ஒரு ஞானியாக இருந்தால் கூட போலி திரையை போட்டுக்கொண்டு புகழ் வார்த்தைகளுக்காக, பிறருடைய பாராட்டை பெறுவதற்காக வாழ்விகளை கோணல் திருகள் இல்லாமல் நெஞ்சில் பட்டதை நேர்பட சொன்னதனால்தான் என்றைக்கும் இந்த பெயரை உச்சரித்தால் நம் இதயத்தில் ஆனந்தம் பிறக்கிறது. அப்படி இந்தியாவை புதிய வெளிச்சத்திற்கு கொண்டவர், புதிய பூபாலம் பாடச் செய்தவர், நெஞ்சில் பட்டதை நேர்படச் சொன்ன விவேகானந்தர் வழியை அடுத்த தலைமுறை இளைஞர்கள் பின்பற்றினால் இந்தியா வல்லரசு மட்டுமல்ல நல்லரசும் கூட. மீண்டும் நாளைய விடியலில் சந்திப்போம். வணக்கம்.